வணக்கம் சதீஷ். இந்த சாங் வரும்போதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபாஸ்ட் பெப் அப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு அனிருத். பட் சாங்கை பற்றி பேசும்பொழுது தாய் கிழவி அப்படிங்கிற இந்த வேர்டு ரொம்ப கேட்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த ப்ரொமோவே வந்து பெரிய ஒரு ஹைலைட். ஏன் இந்த வேர்டு அப்படின்னா என்ன, ரெண்டுமே சொல்லுங்க. தாய் கிழவிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, இட் இஸ் அ இமோஷன். யா, ஏன்னா அது எப்படி வந்ததுன்னு போயிட் அவர் தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. நம்ம வேலை என்னன்னா இதுதாண்டா பாட்டு, இதுக்கு தாண்டா ஆட போறோம்னு அப்படி அவர் சொல்லுவார். நம்ம அதுக்கு இமோஷனலா ஒரு கேள்வி கேட்கணும். கரெக்ட். என்னன்னா ஒரு ஹீரோக்கு கொரியோகிராஃப் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்று நான் நிறைய டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருக்கேன். ஓகே, தலைக்கு இருந்தா கூட டான்ஸே வராத ஆளுங்கிட்ட மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனா தனுஷ் மாதிரி ஒரு சார், அவர் ஆர்டிஸ்ட் கிட்ட அவர் எல்லா இதுவுமே ஆடுவார். ஸோ நீங்கள் இந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ண போறீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்ததா, சேலஞ்சிங்காக இருந்ததா? இது ஏன்னா நம்ம டெலிவரி பண்ணியே ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ் ஃபார் யூ? சார், வெல்கம் டு செல்வராகவன் சார். தனுஷ் அவர்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இங்க நம்மளோட வந்து சேர்ந்திருக்காங்க. ஸ்பெஷல் வெல்கம் மேடம் சார். அண்ட் ப்ரெஷர், எஸ் கண்டிப்பாக ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அனிருத் அண்டு சரோட காம்பினேஷனில் வர சாங்கு, அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வெயிட்டேஜுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. பட் வெரி ஹாப்பி, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு. யா, சூப்பர் ப்ரோ, வெரி குட், வெரி குட். தெரியாமல் இந்த கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். ஏன், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுனால தான் அந்த இடத்துல அப்படி இருக்கு. ஒன்றுமே பண்ணாதனால தான். ஆல் தி பெஸ்ட் பிரதர். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். மண்டே அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, பாத்துக்கங்க. தேங்க் யூ. இவர்தான் கோரியோகிராஃபர். சதீஷ், ஒரே ஒரு நிமிஷம். நாங்க வந்து ஒரு gift மாதிரி உங்களுக்கு இப்ப கொடுக்க போறோம். ஓகே, என்னது? ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறோம். ஐயோ, இந்த gift வந்து நம்ம டீம்ல உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். என்ன ரீசன் அப்படின்னு நீங்க சொல்லணும், எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறீங்க இன்னும். ஓகே, can we have the gift please? ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து ஒரு டெலிவரி பாயை நடிக்கிறாரு, அதுக்காக தான் இந்த ஐடியா வந்து வச்சது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு இந்த குழந்தை வந்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். மாஸ்டருக்கு உண்மையிலேயே இந்த குழந்தைய தான் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு. நான் மட்டும் நீங்களும் பயந்துட்டீங்களா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸ்வீட். வா, பயங்கர போஸ் கொடு. ஆனால் போதும் சார். சார், thank you. Pa, please give a big hand. Thank you. Thambi, appadi pa. Ipdi ipdi. Ivana vechi 2 hour show panniralam pola iruke. Spoken Tamil. இந்த புக்கை நீங்க இங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? எதுக்கு பிரதர் இதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறீங்க? புக் தானே கொடுக்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தமிழ். நீங்க போய் கொடுக்கறதுனா கூட ஓகே. அப்படியே போய் கொடுத்துறீங்களா? இல்ல, நீங்க கரெக்ட்டா கொடுத்தீங்கன்னா நாங்க அனலைஸ் பண்ணுவோம். நீங்க ஒவ்வொருத்தர் ஷூட்டிங்ல எவ்வளவு கேப்சர் பண்றீங்க அப்படின்றதெல்லாம். சோ தயவுசெய்து. இல்ல, ஆக்சுவலா நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷூட்ல ஒர்க் பண்ணேன். ராஷி கண்ணா அவங்க கூட தான் ஒர்க் பண்ணல. மேபி அவங்களுக்கு இந்த புக்கை கொடுத்து. ஆக்சுவலா இந்த புக்கை நான் கொடுக்கும் போதே அவர் அங்க பாத்துட்டாரு. இல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு கிரியேட் பண்ணி, ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், அந்த புக் கொடுத்துருங்க. அழகப்பழகம் தீ பழைய மறக்கும்.